இயல்புகள்ங்கிற மாதிரி ஒன்றும் அங்கே ஒன்றுமே கிடையாது. அது இயல்புகள் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த எமோஷனுக்கும் அந்த இயல்புக்கும் சம்மந்தமே இல்லை. எவ்வளோதான் மோசமான இயல்பாக இருந்தாலும் அது எல்லாமே உடனேலாம் ஒன்றும் வராது. அது நம்ம மேலே எப்படி அனுமதி கொடுக்குறோமோ அனுமதி கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி வருது. இப்போ உதாரணமாக பார்த்தான்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் கோபப்படுறவராக இருக்காருன்னு சொன்னால் அப்போ அவர்கிட்ட கோபத்தை தவிர அவர் ஒன்றுமே கிடையாதான்னு அப்படி கிடையாது. அவர்கிட்ட அன்பு, அவருக்கும் அன்பு இருக்க தான் செய்யும், வெறுப்பு இருக்கும், பயம் இருக்கும், எல்லா எமோஷனும் எல்லா இயல்பும் இருக்க தான் செய்யும். ஆனால் எது தேவையோ அது மட்டும்தான் அப்படியே வரும். ஒருத்தருக்கு வந்து அதே நேரத்தில் கோபப்படக்கூடிய இயல்பாக இருந்தாலும் கூட எல்லா நேரமும் 100% கோபத்துப்பட மாட்டார். சில நேரங்களில் மைல்டாக கூட கோபப்படலாம், சில நேரங்களில் 100% கோபப்படலாம். அது வந்து அவங்க எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ, அனுமதி கொடுக்குற நீங்கள் வந்து டேப்பை நீங்கள் எந்த அளவுக்கு திறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வரும். கொஞ்சம் மெல்லது கொஞ்சமாக திறந்துட்டீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வரும். அந்த மாதிரி என்னென்னு சொல்லிங்கன்னா, நீங்கள் எந்த அளவு நீங்கள் வந்து உங்கள் மெஷர்மெண்ட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ முடிவுக்கு தகுந்த எமோஷனும் வந்துடுது. அதனால் இதில் ஒன்றும் இது இல்லை. உணவு கட்டுப்பாடுங்கிறதெல்லாம் அது ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உணவு கட்டுப்பாடுகள் வச்சுக்கலாம். ஞானத்துக்கும் அதையும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோகாங்கிறது கூட அது ஒரு செகண்டரி தான். அந்த ஞானம் லிபரேஷனை கம்பேர் பண்ணும்போது யோகாங்கிறதெல்லாம் ஒரு சைடு ட்ராக், அது மெயின் ட்ராக்கே கிடையாது.